ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது பருப்பு இல்லாமல் எப்படி நல்லா டேஸ்ட்டாக இந்த என்ன சொல்கிறது கையேந்தி பவன்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாம்பார் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸில் 3 எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதிகமாக காரம் ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன பல் பூண்டாக வந்து 4 பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு இதில் குக்கரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த இது வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டுட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. 3 விசில் விட்டிங்கன்னா போதும், இது நல்லா வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சுங்க. அப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் மத்து வச்சு மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா 1-2 பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ அந்த மாதிரி நான் அடித்து எடுத்துகிட்டேன். அந்த தண்ணி மட்டும் அதில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திரும்பவும் வந்து நான் அடுப்பில் வைக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இது கூட இன்னும் என்ன சேர்க்கணுன்னா, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, கூடவே உப்பு. இது எல்லாமே உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு செஞ்சு கொட்டிட்டோம்னா போதும். இப்போ தாளிப்பு கரண்டியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கூட வந்து கருவேப்பில. நான் மறந்துட்டேங்க, ஜீரகம் சேர்க்கணும். இப்போ ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்க்குறக்கு மறந்துட்டேன், சாரி. இப்போ ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஒரே ஒரு கொதி, அந்த தாளிப்போட ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கணும். அதனால் 1 கொதி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு விட்டுக்கோங்க. கடைகளில் தெரியும் எப்படி கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இதை வந்து இட்லி, தோசை, இந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டம், பணியாரம், இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.